ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோங்க. டெய்லி லைஃப்பில் நம்ம எல்லாருமே ஸ்பூன், ஃபோக் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். சாப்பிட்றதுக்காக யூஸ் பண்ணுறோம். சம்டைம்ஸ் அப்பளம் பொரிக்கிறதுக்கு கூட இந்த நம்ம ஃபோக்கை யூஸ் பண்ணுறோம். ஆனால் நான் இன்றைக்கி 8 விதமான புதுமையான டிப்ஸ் எல்லாமே இந்த ஃபோர்க்கை வச்சு சொல்ல போகிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல டிப் நம்பர் 1, நம்ம எல்லாருமே எலுமிச்சைப்பழம் கட் பண்ணி ஜூஸ் எடுப்போம். லெமன் ரைஸ் பண்ணுறதுக்கோ ஜூஸ் பண்ணுறதுக்கோ எதுக்கு இருந்தாலும் கட் பண்ணி ஸ்க்வீஸ் பண்ணணும். நம்மக்கிட்ட ஸ்க்வீசர் இல்லாமல் நம்ம இதை எப்படி ஒரு சொட்டு ஜூஸ் கூட வேஸ்ட் பண்ணாமல் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபோக்கை வச்சு உள்ளே நல்லா அழுத்தம் கொடுத்து அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்தோம்னா ஜூஸ் முழுவதுமே வந்துருங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு பாதி லெமன்லேருந்து தான் ஜூஸ் எடுக்கிறேன். எவ்வளோ ஜூஸ் வருது பாருங்கள். நம்ம ஸ்க்வீசர் வச்சு ஸ்க்வீஸ் பண்ணால் கூட இந்த அளவுக்கு நமக்கு ஜூஸ் வருமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். இது ஒரு ஈஸியான மெத்தட் பாருங்கள். அந்த லெமன் ஃபுல்லாக உள்ளே எல்லாமே காலியாக இருக்குது. ஜூஸும் பாருங்கள், நம்மளுக்கு எந்த அளவு அரை மூடி லெமன்லேருந்து எந்த அளவுக்கு ஜூஸ் வந்திருக்குதுன்னு பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஈஸியான மெத்தட். அடுத்தது டிப் நம்பர் 2, நம்ம எல்லாருமே வாழைத்தண்டில் பொரியல், கூட்டு எல்லாமே செய்வோம், சூப் எல்லாமே செய்வோம். ஆனால் வாழைத்தண்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோங்க. இப்போ வாழைத்தண்டை நான் எடுத்துருக்கிறேன். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணுறேன். கட் பண்ணி நம்ம எப்போவுமே ஒரு மோர் கலந்த தண்ணியில் தான் போட்டு வைப்போம். ஏன்னா அது கலர் சேஞ்ச் ஆகிடும். அதுக்காக இது போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கு வச்சு இதை நல்லா ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த நார் எல்லாமே ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ நார் எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டே நிறைய பேர் வாழைத்தண்டு செய்ய மாட்டாங்க, சமைக்க மாட்டாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ நார் வந்திருக்குதுன்னு. நம்ம கட் பண்ணும்பொழுதே ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுக்கும்பொழுதே கொஞ்சம் நார் வந்துடும். மீதி இருக்கிற நாரை இந்த மாதிரி மோர் கலந்த தண்ணியில் வாழைத்தண்டை போட்டுட்டு ஃபோக் வச்சு நல்லா இந்த மாதிரி செய்யும் பொழுது கலந்து விடும்பொழுது அந்த நார் எல்லாமே வந்துடும். அடுத்தது டிப் நம்பர் 3க்கு போகலாம். இப்போ வாழைப்பழம் இருக்குது. இதை வந்து நம்ம ரவுண்ட் ரவுண்டாக ஒரே மாதிரி ஸ்லைஸ் பண்ணணும். நம்ம இப்போ கத்தி வச்சு பண்ணோம்னா சம்டைம்ஸ் ஒரு ஸ்லைஸ் பெருசாகவும் ஒரு ஸ்லைஸ் சின்னதாகவும் வந்துடும். அதனால் இந்த மாதிரி ஃபோக்கை வச்சு இடையிடையில் அந்த கேப் இருக்கு இல்லைங்களா, அதில் வச்சு ஸ்லைஸ் பண்ணும்பொழுது, கட் பண்ணி எடுக்கும் பொழுது நமக்கு எல்லாமே ஒரே அளவில் வரும். அந்த ஸ்லைசஸ் எல்லாமே இப்போ நம்ம குட்டிஸ்கிட்ட கூட கொடுத்தா அவங்களும் இதே மாதிரி கட் பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ரவுண்ட் ரவுண்டாக ஒரே மாதிரி கட் பண்ணி எடுக்கிறதுல. பாருங்கள் எல்லாமே ஈக்குவலாக ஒரே மாதிரி ஸ்லைஸ் ஆகிருக்குது. உங்கள் குட்டீஸை இதையும் ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள். இப்போ அடுத்தது டிப் நம்பர் 4 என்னன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாருமே இந்த மாதிரி காய் சீவிறது வச்சுருப்போம். இதில் இப்போ உருளைக்கிழங்கு இல்லைனா கேரட் இந்த மாதிரி எல்லாம் சீவி எடுப்போம். இப்போ நம்ம அவசரத்தில் இதை சீவி எடுக்கும்பொழுது நம்ம கை சேர்த்து கட் ஆகிடும். அந்த சமயங்களில் இந்த மாதிரி ஃபோர்க்கில் வந்து நம்ம உருளைக்கிழங்காக இருக்கட்டும் இல்லை கேரட்டாக இருக்கட்டும் அதை இந்த மாதிரி ஃபோர்க்கில் குத்திட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணும்பொழுது நம்ம கையில் படாது. அந்த கடைசி பார்ட் வரும்பொழுது கூட கையில் படாது. ஈஸியாக நம்ம ஸ்லைஸ் பண்ணிடலாம். வறுவலுக்காகவும் சரி இல்லை சிப்ஸ் போடுறதானாலும் சரி ஈஸியாக நம்ம இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துடலாங்க. இது ஒரு சூப்பரான மெத்தட். இதே சமயத்தில் நம்ம இந்த மாதிரி துருவியால் துருவும் பொழுது கூட இந்த மாதிரி ஃபோர்க்கால் குத்திட்டு அந்த காயை வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். ஏன்னா அவசரமாக துருவும்போது நம்ம கையை சேர்த்து திருவி விட்டுருவோம். பாருங்கள் நல்லா துருவி பூ போல் வருது. எந்த காயானாலும் நீங்கள் துருவுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கில் குத்தி நம்ம துருவி எடுத்துக்கலாங்க. சீக்கிரமாக முடிஞ்சிடும். நம்ம கையும் பாதுகாப்பாக இருக்கும். இப்போ அடுத்ததான் நம்ம அடுத்த டிப்புக்கு போகலாம். டிப் நம்பர் 5, நம்ம வந்து டெய்லி வந்து சமையலில் இஞ்சி யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த இஞ்சியில் நம்ம தோல் பகுதியை சாப்பிட மாட்டோம். நம்ம தோலை வந்து சீவி எடுத்துடுறோம். கத்தியால் எடுத்தோம்னா நிறைய பார்ட் வேஸ்ட்டாக போகும். இந்த மாதிரி ஃபோர்க்கால் நம்ம ஈஸியாக சுரண்டி எடுத்துக்கலாங்க. இந்த தோல் மட்டும்தான் வரும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. கத்தியில் எடுக்கும்பொழுது அந்த இஞ்சியோட பார்ட் சேர்த்து வேஸ்ட்டாக போகும் நம்மளுக்கு. இந்த மாதிரி எடுக்கும்பொழுது ஈஸியாக அந்த தோல் வந்துடும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நம்ம கழுவிட்டு எந்த சைஸுக்கு வேணுமோ
அந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். தோலும் பாருங்கள், மெலிசாக அந்த தோல் மட்டும்தான் வந்திருக்குது. இது ஒரு அருமையான டிப்புங்க, நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அடுத்தது டிப் நம்பர் 6 என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இந்த மாதிரி பூண்டு எடுத்து வச்சு இதை உரிக்கிறதுக்காக கஷ்டப்படுவோம். கத்தியில் வந்து மேலையும் கீழேயெல்லாம் கட் பண்ணிகிட்ருப்போம். அதுக்கு பதிலாக இந்த ஃபோக்கை வச்சு அந்த ஒவ்வொரு பல், பூண்டு பல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நடுவில் லேசாக இந்த மாதிரி நம்ம குத்தி விட்டோனாலே அந்த பல் தனியாக கழண்டு வந்துடும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக அந்த பூண்டு பல் கழண்டு வந்துருச்சு. இதுலேயே அந்த ஃபோக்கால் மேலால் லேசாக நம்ம இழுத்து விட்டோம்னா அந்த பூண்டோட அந்த தோல் அதுவும் வந்துடும். ஈஸியாக நம்ம உரித்து எடுத்துடலாம். ஏன்னா நம்ம பூண்டு வந்து டெய்லி யூஸ் பண்ணுறோம். இதை இப்போ கத்தியால் கட் பண்ணோன்னா கொஞ்சம் பூண்டு சேர்த்து வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி ஃபோக்கால் பண்ணும்பொழுது பல்லெல்லாம் தனித்தனியாக வந்துடும். நம்மளுக்கு உரித்து எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி தனித்தனியாக பற்களை வந்து எடுத்து வச்சுட்டா கூட நம்மளுக்கு உரிக்கும் பொழுது ஈஸியாக உரித்து எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக அந்த பூண்டோட தோல் வெளியே வருதுன்னு. சூப்பராக உரித்து எடுத்துடலாங்க. அடுத்ததாக நம்ம இப்போ டிப் நம்பர் 7 என்னன்னு பார்க்கலாம். நம்ம வெங்காயம் கட் பண்ணுறோம். இப்போ இந்த வெங்காயத்தை நான் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் நம்ம ஒரே மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி எடுக்கணும். சம்டைம்ஸ் நம்ம வந்து வெங்காயம் சின்னதாகலாம் இருந்ததுன்னா இந்த கத்தியில் கட் பண்ணும்பொழுது நம்ம கையில் பட்டுரும். இப்போ ஒரு சிலர் வந்து நகமெல்லாம் வளர்த்திருந்தாங்கன்னா அந்த நகத்தோடு சேர்த்து, அந்த வளர்ந்துருக்கிற நகம் இருக்கு இல்லைங்களா, அதுவும் சேர்த்து நம்ம ஃபுட்டோடு சேர்த்து மிக்ஸ் ஆகிடும். ஏன்னா அதையும் சேர்த்து நம்ம வெங்காயம் கட் பண்ணும்போது கட் பண்ணிவிடுவோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபோக்கை வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வாழைப்பழம் பண்ண மாதிரி இந்த இடை இடையில இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணும்பொழுது ஸ்லைசஸும் வந்து ரொம்ப தின்னாக வரும். நம்மளுக்கு ஈஸியாகவும் பண்ணிடலாம். பாருங்கள் சூப்பராக ஸ்லைஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இப்போ இதை உதிரி உதிரியாக எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் நல்லா நீளவாக்கில் மெலிசாக கட் ஆகியிருக்குது. நம்ம கையால் அழுத்தம் கொடுத்து இதை உதிர வச்சிடலாம். சூப்பராக வந்திருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக கடைசி டிப், டிப் நம்பர் 8 என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் எல்லாருமே தோசைக்கல் யூஸ் பண்ணுறோம். தோசை ஊற்றும் பொழுது சம்டைம்ஸ் தோசை திரும்பலை அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம ஒரு துணி வச்சு துடைப்போம், இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு துடைப்போம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு வெங்காயத்தை வந்து இந்த ஃபோக்கில் குத்திட்டு கல்லில் நல்லா தேய்ச்சி விட்டு தோசை சுடும்பொழுது தோசை நல்லா திரும்பும், கல்லில் ஒட்டாமல் நல்லா திரும்பி வரும். துணி வச்சு எல்லாம் துடைக்கும் பொழுது நம்ம கையில் சூடுபடும். இந்த மாதிரி ஃபோக் வச்சு தேய்க்கும் பொழுது ஈஸியாக தேய்ச்சிடலாம். இப்போ இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஃபோக் வச்சு இவ்வளோ டிப்பாக